கரப்பிரியா பைரவி கௌரி மனோகரி கீரவாணி இன்னதோட ஜன்யான ஸ்ரீரஞ்சனி ஆபோகி எந்த ராகம் எடுத்துட்டேன்னாலும் ரீ அசைக்க மாட்டோம். ஏன்னா அந்த ரீயோட பிளேஸை இது வீணையாக இருக்கிறதுனால உங்களுக்கு புரியும். என்னால் சொல்கிறேன், ரீயோட அந்த வீட்டை காவுக்கு ரீ ரெண்ட்டுக்கு விட்டுடுத்து. ஸோ இட் இஸ் ரெண்டட் டு கா. அதுக்குள்ளதான் கா அசையணும். அப்புறம் ரீ அசைச்சல்னா எங்கே இந்த கா அசையும்? அதனால ரீ ஆல்வேஸ் பிளெயின். ஸோ சதுசுரு ரிஷபம் சாதாரண காந்தாரம் காம்பினேஷன் வரைச்சே சுத்த மத்தியமம் வந்ததுன்னா அந்த கா ரீக்குள்ள அசையும், மா முக்காவாசி பிளெயினாக வரும். எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர் லைக் பைரவி, அதில் மாவியும் அடிப்போம். பட் ஒரு கரரு பிரியால மா பிளெயினாக வரும். கீர்வாணியாக இருந்தாலும் மா பிளெயினாக வரும். ஸ்ரீரஞ்சனி ஆபோகி, இந்த ஸ்ரீரஞ்சினி ஆபோகிக்கெல்லாம் வேற ஒரு ரீசன். ஏன்னா எந்த ராகத்தில் பா இல்லையோ அந்த ராகத்தில் சுத்த மத்தியமம் இருந்ததுன்னா அது பிளெயினாகத்தான் வரும், அசைக்கவே முடியாது. ஸ்ரீரஞ்சனி ஆகட்டும், ஆபோகி ஆகட்டும், ஹிந்தோளம், சோமினி ராகாஸ், இன்னும் என்னெல்லாம் உங்களுக்கு பஞ்சம வர்ஜ சுத்த மத்தியம ராகம் இருக்கோ எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் இந்த பா ஆப்சண்ட்டாக இருக்கிறதுனால மா பிளெயினாக தான் வரும், அது அசைக்க முடியாது. பிரதிமதிம ராகத்துக்கு வேற ரோல். நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் வித் சுத்த மதிமம். சோ பைரவி ஆர் கரர் பிரியா எது எடுத்துக்கோங்க. அதனால தான் ரீதி கவலையில் மாப்பிளைனா வருது. ஏன்னா அங்க பாருங்க இந்த ஜெண்டை வரைச்சே ரீ இருக்காது. ரீயோட சேர்ந்து அந்த கா வரைச்சே கா அசைஞ்சிரும். அப்ப கா பிளைனா ஜண்டையா வரும். அதர்வைஸ் ரீக்குள்ள கா அசைஞ்சு வரும். ஸோ பெரிய ரீ சின்ன கா, தட் இஸ் சதுசு ரிஷபம் சாதாரண காந்தாரம் வர ராகங்கள்ல சுத்த மத்தியமம் இருந்ததுன்னா சதுசுரி ரிஷபம் ஆல்வேஸ் ரெண்டட் வித் பிளெயின் மேனர் அண்ட் காந்தாரம் ஆல்வேஸ் கெட் ஆசிலேட்டட் வித் த அனுஸ்வரம் ஆஃப் ரீ. தென் சதுசுரி ரிஷபம் அந்தரகாந்தாரம், சங்கராபரணம், காம்போதி, ஹரிகாம்போஜி, இன்னும் என்னென்ன ராகம் அந்த அந்த காம்பினேஷனில் வருது அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்த மத்தியமம் இருக்கிற ராகங்கள். ரீயை நன்னா அசைக்கணும். காம்போதி ஆட்டோ சங்கராபரணம் நன்னா அசைக்கணும்னா அது ராகத்துக்கு கொடுத்த பிறகு சங்கராபரணம் அளவுக்கு ரீ காம்போதிக்கு அசையாது ஜென்ரலா. ஆனால் கா பிளெயினாக தான் வரும். காம்போதியில் காவா அசைக்க முடியாது, சங்கராபரணத்தில் காவா அசைக்க முடியாது, அப்புறம் ஹரிகாம்போதியில் காவா அசைக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு அந்த இந்த இந்த காம்பினேஷன் வர ராகத்தில் எல்லாத்துலேயுமே காவா அசைக்க முடியாது, பிளெயினாக தான் வரும். ஏன்னா அகெயின் இந்த மாவை காக்குள்ளே அசைக்கணும். ஸோ அந்த கா பிளெயினாக இருந்தால் தான் அதுக்குள்ள மாவை அசைக்க முடியும். இது சங்கராபரணம். ஸோ ஒரு அந்தரகாந்தாரம் சதுசுரிஷபம் சுத்த மத்தியமம் காம்பினேஷன்ல வரைச்சே காந்தாரம் பிளெயினாக வரும், ரீ அசைக்கலாம். மத்தியமத்தை காந்தாரத்தோட டச்சோட தான் அசைக்கணும். இப்படி ஒரு அசவு நம்ம மியூசிக்ல கிடையாது. நீங்க தானே மாவை அசைக்க சொன்னீங்கன்னா எங்க அசைக்க சொன்னேங்கிறது முக்கியம். கூட பாருங்க சங்கராபரணத்தில் இந்த மாவோட கலர்ஸ் இப்படி கொஞ்சோண்டு அசையும், ஒரு ஃபோர்ஸில் போயிடும். ஸோ காப 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 நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கா அண்ட் பா காம்பினேஷன் வில் கிவ் மா டு சங்கராபரணம். இப்போ இது வந்து சரி, அப்புறம் ஒரு விவாதி ரிஷபம் இருக்கு, அது வேண்டாம். இப்போ உங்களுக்கு அடுத்ததாக வந்து இதே பிரதிமதிமத்தோட வரைச்ச பார்த்தேன்னா ஒரு பிரதிமதிமத்துக்கு முக்காவாசி அசவு இருக்கும்.
அம்மா வந்து இந்த சவுண்ட் நமக்கு கிடையாது இதோட ஒரு சம்வாதி சர்மா இருந்த காக்கல் நிஷாதம் கூட மொட்டையா வராது மோஸ்ட்லி அசையும் சில ராகங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் கல்யாணி ஒரு சாவ வர்ஜம் பண்றச்சே பிளைனா வரும் அதர்வைஸ் சாக்கு போறதுன்னா அந்த காக்கல் நிஷாதம் அசையும் அதே மாதிரி பிரதிமதிமும் காக்கல் நிஷாதமும் எப்பவுமே அசவோட தான் வரும் பிளைனா வராது முக்காவாசி எக்ஸப்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கு ஸோ அப்போ இந்த பிரதிமதிமம் இதோட அசவை பார்த்தேன் இப்போ கல்யாணியில் என்ன பண்ணேன் பேசச்சே வருது அது ஆனால் இதுவே வராளியில் பார்த்தேன்னா வராளி மானே சொல்லுவா அதாவது இந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஆசிலேஷனோட அந்த ரெண்டு இதை பெண்டுலம் டச் பண்ணிட்டு வருது இல்லையா அதில் மேக்சிமம் பாவில் நின்றுட்டு கொஞ்சோண்டு மார்க் வரும் ஸோ எயிட் நேல்னா பாம பாம பாமன்னு 3+1 3+1 எழுதலாம் பா மூணு பங்கு மா கால் பங்கு ஆர் பா ஒரு பங்கு இல்லைனா அது வந்து முக்கா பங்கு இது கால் பங்கு அதுதான் வராளியோட மா கொஞ்சம் தூக்கி பிடிக்கணும்னு சொல்லுவாள் பா டச் தான் மேக்சிமம் இருக்கும் ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் கம்பிதம் தான் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸாக இருக்கிறதுனால பை ப்ராக்டிக்கல் இதில் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த கமகாஸ் ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரீகலெக்ட் எவ்ரி திங் அண்ட் repeating it in English. Anyhow, any doubt or questions இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம் ஆமா ரவை கண்டிப்பு ரவை ஆமா அந்த அதான் ரவை வந்து அதான் சம்பிரதாய பிரச்சனையில ரவை எப்படி கொடுத்துருக்குன்னு கேட்டா அப்படி வரும் நம்ம இன்னைக்கு அதை தான் ரவைய அரபியில கொடுக்குற any doubt any questions so ellam purinjirundhalum question irukadhu onume puriyillanalum question irukadhu idha na appadi eduthukiradhen theriyala anyhow no ma'am I think the gamakas was so clearly explained so I am sure that there is no doubt in the minds of the students because the way you demonstrated it after explaining it I think that has helped them a lot I only wish many people could sing along with this but sure. I if anybody want to sing they can sing see na ivlo gamakam sonna illaya mudiyuna edhaavadhu try panni paakatom if anybody would anyone like to try something கப்பத் கிரீசா நன்னு பா நன்னு பாப்பா அந்த ரீ வந்து காவலேருந்து எடுக்கணும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இதை சொன்னாலே மனோதர்மத்தை டீச் பண்ண முடியுமான்னு மனோதர்மத்தை டீச் பண்ண முடியாது பட் அந்த ராகத்தோட ஃப்ரேசஸை டீச் பண்ணி தான் அதை தான் நம்ம வச்சுன்னு மனோதர்மமாக பாடப்போகிறோம் அந்த ஃப்ரேசஸ் எங்கே இருக்குன்னா காம்போசிஷன்ஸில் இருக்குது ஸோ பாட்டில் கற்றுக் கொடுக்குறோம் பட் பாட்டில் நீங்கள் நன்னு பா பாடிடுவேன் அந்த ஃப்ரேஸை கரெக்டாக எடுத்து ஆலாபனைக்கு பாடினேன்னா ஆலாபனை வந்துடும் அந்த நொட்டேஷனில் பார்த்தேன்னா கப்ப ரீசான் இருக்குன்னு ஏதாவது தப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா அந்த ராகமே டேமேஜ் ஆகிடும் ஸோ அதை புரிஞ்சுன்னு பாடணும் அவ்வளோதான் அது உடனேயும் புரியாது அது இட் வில் டேக் லாங் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் த கமகாஸ் பட் ஆஸ் மேம் டோல்ட் தட் திஸ் ஷுட் பி லேர்ன்ட் வெரி க்ளோஸ்லி with the teacher with the assistance of the teacher and this is just a beginning introduction to those who are interested in gamakas they can definitely call her directly and clarify any doubts they have I'm sure she'll be most happy to share whatever she has with you in fact ma'am jayalakshmi rs jayalakshmi madam has been
invigilator or examiner when I took the M music exams, and I know she is a perfectionist. She takes up everything very seriously and executes it with perfection. So ma'am, I'm so proud and privileged to have you here to conduct this workshop on Gamakas, and we look forward to having you many more on many more occasions. Sure, sir. At Eyambalam. Thank you very much, because வந்து ஒரு கமகத்தை வந்து ஒரு டீச் அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி டீச் பண்ண முடியாது, பட் என்னங்கிறத புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இது இந்த மாதிரி வேர்ல்டு வைஸ் பார்க்குறா அப்படிங்கிறச்சே எல்லாருக்கும் ஓரளவுக்காவது ரீச் ஆகி அதனால் அவளுக்கு பெனிஃபிட் ஆனால் ஐ வில் பி வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஆல்சோ. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ஸ்டூடெண்ட் லலிதா ஆல்சோ டு லலிதா ஜி, தேங்க்யூ ஸோ மச். யுவர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இன் இங்கிலீஷ் வுட் ஹவ் டெஃபினெட்லி benefited a lot of students who did not follow Tamil. Thank you so much, you both of you. We'd like to give a small token of our appreciation. There is in the Gamakatha vandha solli kudukkuratha ragathoda swarupada vandha taanam and Hindustan vandha thupadla vandha nomto malar idu rendukku sonnaka actually ungalku vandha Gamakatha vandha ovvoru varshathiley ungalku vandha accurate ah solla mudiyum. Yeah, adha taanam vandha oru fast இறங்குறோம் ஒரு தானம் வாசிக்கிறச்சு ஃபாஸ்டில் இருக்குது, அது இல்லாமல் தனியாசி வாசிக்க முடியாது. பட் இதில் அந்த காலப்பிரமாணத்தை ஸ்லோ பண்ணி பாடுறச்சே யூ கேன் ஈஸிலி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். தானத்தில் தான் உங்களுக்கு ஆக்சுவலி கமக்கம் வந்து ஃபுல் ஆஃப் கமக்கம் ரொம்ப இருக்கு அப்படியே. அது ஹிந்துஸ்தானியில் அவ பாடுறச்சே ஆமாம் அது ஆமாம் 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 ஃபுல் ஆஃப் கமல் நத்திங் எல்ஸ் பட் கமல். ஆமாம் ஆமாம் ஆமாம். அண்ட் அந்த கமக்கத்தில் இன்னும் கூட ஒன்று இருக்கு, ஸ்வரத்தை வந்து சுத்தமாக பாடுறதுக்கு ட்ராக் யாருக்கு நான் பாட முடியுமோ அவனால தான் கமக்கத்தை சுத்தமாக பாட முடியும். சரி, ஒரு கமக்கம்ங்கிறது ஸ்வரஸ்தான சுத்தம் வராமல் கமகமே வராது, நிற்கவே முடியாதவா எங்கேருந்து ஓடுறது. அது மாதிரி ஒரு பிளெயின் நோட்டை ஒரு ஸ்வரஸ்தான சுதி சுத்தமாக பிடிச்சாதான் அதை ஆஸ்லேட் பண்ணுறச்சு அந்த கமக்கத்துக்கு அந்த கரெக்டாக அந்த ஸ்ருதி இன்டர்வல் கரெக்டாக போகிறோமானே தெரியும். அதனால வந்து இந்த பிரிகாவே உங்களுக்கு காயக்க ஸ்டைல்லையே பலவிதமான ஸ்பீட் இருக்கு. ஜென்ரல் பிரிகான்னு இப்போ நம்ம சொல்கிற வந்து இப்போ இப்படி ஒரு ஃபேஸ் பாடுறோம் இந்த மாதிரி குட்டி குட்டி இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஆரோன ஆரோணத்தை பேஸ் பண்ணி ஒரு ஃபாஸ்ட் ஃப்ரேஸ் பாடுற அந்த மாதிரி பிரிகா கொஞ்சம் வீணையில் கஷ்டமாக இருக்கலாம். எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு, சில பேர் அதையும் அச்சீவ் பண்ணியிருக்கா, நல்ல ஃபாஸ்ட் வாசிக்கிறவா இருக்கா. பட் ஜென்ரலாக இந்த குட்டி குட்டி பிரிகாஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் பிரிகா தான். இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெண்டு ஆக்டிவாக கவர் பண்ணி பாடுற ஃபாஸ்ட் ஃப்ரேசஸ் வேறு, குட்டி குட்டியாக விழுற பிரிகா வேறு, அது வீணையில் பாசிபிள் தான். Thank you so much, ma'am. Okay. Thank you. Thank you.